அது மாதிரி இவர்கிட்ட சந்திரசேகர் சார்ட்ட ஒரு டோன்ல வைக்கிற செந்தில் கிட்ட வைக்க வேண்டிய கேள்வி. ஏங்க சாதாரண ஸ்பீச்சுங்க, ஒரு பொலிட்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு இவ்வளோ பெரிய கொந்தளிப்பா உடனடியாக 24 மணி நேரத்தில் பதவி நீக்கம், 24 மணி நேரத்தில் பங்களாவை காலி பண்ணுங்கள், 24 மணி நேரத்தில் பாராளுமன்றத்துக்கே நீங்கள் வரக்கூடாது, இது என்னங்க? இது இவ்வளோவா அஃபண்ட் ஆகணும் ஒரு ஸ்பீச்சுக்கு? அப்போ பேசிக்கலாக ராகுலை பார்த்தா பயம் அப்படின்றதான தெரியுதுன்றதா சந்திரசேகருடைய வாதம். அதாவது நீங்க ஏதோ பயந்துட்டோம் ராகுல் காந்தியை பார்த்து அப்படின்னு சொல்றதுன்னா வந்து ஒரு ஓவரா தான் இருக்கு. ஏங்க ராகுல் காந்தி தான் பயந்து போய் அமைதியில நிக்க முடியலன்னு சொல்லி அங்க நின்று தோத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாரு, நிச்சயம் நான் தோற்க போறேன் என்பதை அறிந்து கொண்டுதான் போய் வயநாட்டுல நின்னாரு. எனவே ராகுல் காந்தி தான் பயத்துல இருந்தாரு. எனவே ஒருவர் இரண்டு தொகுதியில் நிற்பது வந்து சட்டப்படி தவறு இல்லையே. ஜெயலலிதா அம்மையார் நின்றுருக்காங்க. நான் இப்ப சட்டப்படி தவறுன்னு சொன்னா இல்ல சொல்றேன், பயந்தாரா இல்லையா நில்லுங்க சார். சரி, இன்னொரு பக்கம் அவர் பயந்தது நடந்ததா இல்லையா? அவங்களுடைய பாரம்பரிய தொகுதியான அமேதியில் அவர் தோற்று விட்டார் என்று சொல்லும் பொழுது மக்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். காங்கிரஸ் பாரம்பரிய தொகுதியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் மக்களால். அப்படித்தான் அவருடைய எதிர்காலமும் இருந்து கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால் அவர் ஜோடோ யாத்திரை போனார். ஜோட யாத்திரை போகும்போது அங்கு நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் அவருடைய யாத்திரைக்கும் அங்கு சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் மண்ணை கவ்வியது. சரி, ரைட். நீங்க நீங்க இந்த பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க ஏதோ பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் ராகுல பார்த்து பயப்படுதுன்னு சொல்லி இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. மறுபடி சொல்வது அதானி தாங்க. நாங்க என்ன மத்திய நிதியமைச்சர் தவறு செஞ்சுட்டார்னு குறை சொன்னோமா? இல்ல. பிரதமர் மேல குறை சொன்னோமா? ஸ்ட்ரைட்டா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இல்ல. அதானிக்கு இந்த சிறப்பு சலுகைகள் ஏன்? அதுல ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல? அதானிய பத்தி பேசுறதுக்கு ஏன் அந்த மௌனம்? ஏன் அதை கலைக்க மாட்டேன்றாங்கதான் கேள்வி. அப்ப நாம அதானிய ப்ரொடெக்ட் பண்றோமா? அதுதான் அவருடைய கேள்வி. ஏன் அரசு தரப்புல இல்ல ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமேன்றார் அவரு. சொன்னா தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தொழிலை அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு ஒப்பந்தமாக இருக்கட்டும், அதை பொருளாதார ரீதியாக பணக்காரர்கள் போடுவாங்க. இதே காங்கிரஸ் கட்சி ஆளும் போது அதானியாக இருக்கட்டும், இன்னும் நான் பட்டியலை கொடுக்கின்றேன், அவர்களுக்கெல்லாம் சலுகைகளை கொடுத்ததா இல்லையா? தமிழக அரசாங்கம், தமிழக அரசாங்கத்தினுடைய நம் மாநிலத்திலே தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கான சலுகைகளை, அது இருக்கக்கூடிய ஃபோர்டு கம்பெனியா இருக்கட்டும், உண்டாய் கம்பெனியா இருக்கட்டும், வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நாம் சலுகைகளை கொடுத்தோமா இல்லையா? அப்ப இதை சலுகையாக பார்ப்பதா அல்லது தொழில் செய்யக்கூடிய அவர்கள் மூலமாக இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று பார்ப்பதா? நீங்க சொன்ன இடத்துக்கு யார் காலத்துல நில்லுங்க, நீங்க நிரவ மோடின்னு சொல்றாங்க, அவங்க யார் காலத்துல கடன் வாங்கினாரு? பிஜேபி காலத்தையா? காங்கிரஸ் காலத்திலே கடன் வாங்கியதை பிஜேபி அரசாங்கம் அவரிடத்துல இருந்து மீண்டும் அதை என்ன பண்ணாங்க, ரெக்கவரி பண்ணாங்க. சரி, ரைட். அவர் சொத்துக்களை முடக்குனாங்க. செந்தில், அந்த அந்த இடத்துல தான் திருட விட்டது காங்கிரஸ். கண்டிப்பா செந்தில், நீங்க சொல்றது திருடர்களை திருட விட்டது காங்கிரஸ். அதுவும் திருட்டு செயலால தான் செஞ்சிருக்கு நான் சொல்ல முடியும். செந்தில், நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க சொன்னா கரெக்ட், சலுகை தர வேண்டியது கட்டாயம், அரசு தொழில்துறை தொடங்கும் வந்து சலுகை தரணும். ஆனா இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து இபிஎஃப்ல இருக்கக்கூடிய காசு கொண்டு போய் அங்க கொடுக்கறோம், எஸ்பிஐ கேபிட்டல்ல கொடுக்கறோம், இதுதானே இங்க பிரச்சனை. சலுகைகள் வேறு, இது போன்ற விஷயங்களே அவர்களிடம் போய் இன்வெஸ்ட் செய்வதுன்றது வேறு இல்லையா? அதை தான் அவர் சொல்றார் சந்திரசேகர் திருப்பி திருப்பி. நீங்க ஃப்ரீ கரண்ட் கொடுங்க, ஃப்ரீ லேண்டு கொடுங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பட் இதுல கொண்டு போய் தொழிலாளர்களுடைய வருமானம்ங்காது இபிஎஃப் அதை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு தான் கேள்வி எழுப்புறாரு. இப்ப தொழிலாளர்களுடைய வருமானத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றோம், அதன் மூலமாக அந்த பங்குகளில நமக்கு வருமானம் அதிகமாச்சுன்னா அந்த தொழிலாளர்களுக்கு தானே வருமானம். அப்ப நீங்க அரசாங்கம் நல்ல எண்ணத்துலதான் கொடுத்துருக்கு, நல்ல எண்ணத்துலதான் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்காக கொடுக்குது. இதுல ரெண்டு கேள்வி வருது. இதுல தொழிலாளர்களுடைய வருமானத்தை கொண்டு போய் அங்க வைக்கும் போது தொழிலாளர்களுக்கு வருமானம் எப்படி பெருகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இடம் வந்து எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா, தொடர்ந்து இண்டன்பர்க் ரிப்போர்ட் வருது, இவங்களுடைய செயல்பாடுகள் மீது சர்ச்சைக்குரிய கேள்விகள் எழுப்பப்படுது, தொடர்ந்து அவங்க வந்து வழுக்கிட்டு வராங்க. நம்பர்ல 1-30 போற மாணவன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அந்த லாஸ்ட் பெஞ்ச் போனவருக்கு கொண்டு போய் நீங்க அந்த சலுகையை கொடுக்குறீங்களேன்றதான் கேள்வி. ஆ, இப்போ கேக்குது. ஆ, சொல்லுங்க. கேக்குது.
அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டு தான் நீங்க லாஸ்ட் பெஞ்ச் போனதான் நீங்க முடிவு பண்ணாதீங்க. அது உலக அளவிலே இந்தியாவுக்கு எதிரான சதியை தாண்டித்தான் நாம போராட வேண்டி இருக்கு. இந்த நீங்க கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க கிளியரா கேக்குது. அதானி விஷயத்திலே நடந்திருக்கக்கூடிய சதியானது உலக அரங்கில இருந்து இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நாம் அனைவரும் இந்த நேரத்திலே அதானி என்கின்ற ஒற்றை மனிதன் என்று பார்க்க கூடாது. இந்த உலக அரங்கிலே இந்தியா வளர்வதற்கு அதானியும் பங்கு அவருடைய பங்கும் இருந்திருக்கிறது. அதோடு சேர்ந்து நாம் ஒருங்கிணைந்து இந்தியாவினுடைய வளத்தை நாம் பாதுகாக்கணும் தான் நம்ம கருதணுமே தவிர இது அனாதி. நீங்க இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஸ்டெர்லைட் என்கின்ற நிர்வாகத்தை கொண்டு வந்தது திமுக அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு அதே ஸ்டெர்லைட்டை வந்து என்ன பண்றாங்க, ஏதோ இந்த நான் மக்களுக்கு விரோதமாக இன்னைக்கு திசை திருப்புறாங்க. இந்த அரசியல் போக்கு தான் செந்தில் இணைஞ்சிருக்காரு ரொம்ப நேரம் இணைப்பு அவருக்கு கஷ்டத்துல இறுதியா இணைஞ்சு சொல்லுங்க செந்தில், நீங்க ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க அந்த நேரத்துலதான் உங்களுடைய ஒளி தவறிச்சு சொல்லுங்க செந்தில். அதாவது சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாருன்னா மிக தவறாகவும் மிக மோசமாகவும் பதிவு செய்து வருகிறார். இது கண்டனத்துக்குரியது என்கின்ற என்னுடைய பதிவை சொல்வதோடு அதே சாவர்கர் குறித்து சாவர்கருக்கு மதிப்பு தரும் வகையிலே அவங்களுடைய பாட்டியா இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தபால் தலை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சாவர்கர் குறித்து பெருமையாக அவர் கடிதம் எழுதிய ஆதாரம் உட்பட அனைத்தையும் நான் காட்ட முடியும். ஆனால் ராகுல் காந்தி அவர்களோ இந்த திராவிட கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு சமீப காலமாக சாவர்கர் குறித்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை இழிவாக பேசுவது என்பது எப்படி ராகுல் காந்தியினுடைய இந்த மோடி குறித்து அப்படி பேசினதுக்காக இன்னைக்கு தண்டனை வாங்கியிருக்காரு பாத்தீங்களா. எதிர்காலத்தில் சாவர்கர் குறித்து பேசியதற்கும் அவதூறு வழக்கு அவர் மீது பதியப்பட்டு அதற்குரிய தண்டனையும் பெறப்போகிறார். சரி ரைட் சார், ஆக நான் இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு வர மறுபடி நம்ம ராகுல் ராகுல் ராகுல்னு கானர் பண்றது 2024 அவங்க நம்மளே வந்து சென்டர்ல கொண்டு வந்து ராகுலை வைத்து ராகுலை சுற்றி அரசியல் நிகழ்வுன்ற இடத்துக்கு நகர்த்திராதான்றதை அவங்க உணர்ந்திருக்காங்களா? நீங்க நாங்க வந்து ராகுலை பத்தி சென்டர்லாம் கொண்டு வரல, ஊடகம் தான் இப்ப சென்டர்ல கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த பதவி எம்பி பதவி போனதுக்கு அப்புறமா இங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அரசியலுக்காக அவர்கள் அங்கு தர்ணா பண்றது, அங்க கருப்பு ஆடை அணிந்து எதிர்ப்பு பதிவிக்கிறது, அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்திய மோடி அவர்கள் எங்கேயா முன்னிலப்படுத்தி அதை பத்தி பேசுறாரா? பேசவே இல்லைன்றதான் இங்க கேள்வி. ராகுலை பத்தி விடுங்க, அதானியை பத்தி கூட பேசுறதுதான் கேள்வி எழுப்பப்படுகிறது. அதானியை பற்றிய விஷயங்களை பாராளுமன்றத்தில கேள்விகளை எழுப்புவது சரிதான், அந்த கேள்விகளுக்கான பதில் பாராளுமன்றத்தில் நிச்சயம் கிடைக்கும். அது ராகுல் காந்தி மட்டும்தான் கேட்க முடியும். ராகுல் காந்தியை கேட்க விடாம தடுத்துட்டாக்க எதுவும் கேட்க முடியாது என்று ஜனநாயகத்துல இல்லையே. காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க, திமுக இருக்கிறாங்க, கேளுங்க. அதானியை பற்றிய கேள்விகளை நீங்க பாராளுமன்றத்தை கேளுங்க. ராகுல் காந்தியை பதவி பறிச்சுட்டாக்கா அதானி பிரச்சனை கேட்க மாட்டாங்கன்னு இது என்னங்க, இது எப்படி இது நீங்க எடுத்துக்கிறீங்க? இவ்வளவு நாள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல. இந்துத்துவாதியாக நான் கூட பயப்படல, நீங்க பிரதமர் பயப்படுறாரு பிஜேபி பயப்படுறாரு சொல்றதெல்லாம் இது உங்களுடைய கற்பனை, உங்களுடைய கனவு, உங்களுடைய தூக்கத்திலிருந்து எழுந்துக்கோங்க. இறுதி வாதமா எடுத்துக்கிறேன்.